டிக்கெட் ரேட்லாம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, போய் சின்ன தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கள். தேர் ஆர் சோ மெனி தியேட்டர்ஸ். பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் வந்து வேலூரில் போய் நாலு படத்தை நாலு தியேட்டரை லீஸ் எடுத்து அவங்க ஓட்டுறாங்க. நான் ஏசி தியேட்டரில் முந்தியெல்லாம் பார்க்கலையா நம்ம? அது மாதிரி உட்காந்து பார்க்க வேண்டியதுதான். ஏன் போய் அதான் சொன்னேன், தயவு செய்து சொல்கிறேன், நல்ல படமாக எடுங்க. உங்களுக்கு நல்ல படமாக எடுக்கணும்னா நாங்கள் நடிகர்கள் இப்போ என்ன மாதிரி, நான் மற்ற நடிகர்லாம் சொல்லலை, நான் என்ன சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு எனக்கு என்னென்னா ப்ரொடியூசர் வாழணும், டைரக்டர் வாழணும். டைரக்டர் தான் சொல்கிறான் ராதாரவி வேணும்னு, ப்ரொடியூசர் தான் சொல்கிறது வந்து பணம் கொடுக்குறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் வாழணும். நான் படம் எடுத்து முடித்து படம் ரிலீஸ் ஆனவுடனே இவன் தனியாக அலையிறான் அவன் தனியாக அலையிறான்னு எனக்கு ஒரு ஆள் போச்சு. அதுக்காக விட மாட்டேன் நான். தயவுசெய்து அவங்களாம் இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் குறைச்ச விலையில் பண்ணால் நல்லாயிருக்கு. நான் பேரை சொன்னால் இதுவும் தப்பாக ஏதாவது எழுதிடாதீங்க, நல்லது தான் சொல்கிறேன். என்ன நம்ம இந்த சரணா ஸ்டோர்ஸ்னு வந்தது இல்லை, அடையா நீ கை தட்டுறதே புரியுதியா, அதுக்கு சொல்லியா. சரணா ஸ்டோர்ஸ்னு நம்ம ரங்கநாதன் தெருவில் முதல்ல வரும்போது நான் போய் அவர்கிட்ட போய் பார்த்துருக்கேன், செல்வரத்தனம் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு நடிகர் சங்கத்து கூட அப்போ நான் தலைவர், அப்போ நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அதான் வேலை, ஒவ்வொரு பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்து பிச்சை எடுக்கிறது தான் வேலை. ஏறத்தாலும் பிச்சை தான் அது. அவர்கிட்ட போய் சொன்னேன், ஆனால் இந்த பரிசு பொருள் கொடுங்கன்னு போட்டியெல்லாம் வைக்கிறோம் நடிகர் தினத்துக்கு, சிவாஜி சார் பிறந்த நாளைக்கு நாங்கள் வந்து நடிகர் தினம்னு வைப்போம், அப்போ கொடுங்கண்ணேன்னு சொன்னாங்க. அப்போ அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ அவர் சொன்னார், என்னென்ன இவ்வளோ சீப்பாக கொடுக்குறீங்க தம்பி, பெரிய லாபம் எதிர்பார்த்தா தான் தப்பு, ஒரு ரூபா லாபமே தப்பு கிடையாது, நிறைய வியாபாரம் ஆகும்னு சொன்னார். அதே பீரோ தான் வெளியவே விற்கிறான், ஆனால் அவர் கடையில் ஓடுற பீரோ மாதிரி எங்கேயுமே கிடையாது. அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணி இப்போ வந்து சரணா ஸ்டோர்ஸ் பெருசாகி இப்போ வந்து கடல் மாதிரி ஆகிடுச்சு. ஏகப்பட்ட கிளாசிக்கு லெஜெண்டு அது இதுன்னு ஏகப்பட்டது ஆகிடுச்சு. ஏன்னா இன்னும் அந்த தொழில் ரீதியில் பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து சீப்பாக கொடுக்குறதுனா எங்கே கொடுக்குறதுன்னு கொஞ்சம் தியேட்டர்ஸ் கொஞ்சம் யோசிக்கிறீங்க. ஏன்னா மக்களும் வந்து ஏசி தியேட்டர் வேணும், ஜில்லு ஜில்லுன்னு இருக்கணும், உட்காந்து அப்படியே பார்க்கணும், அப்படியே தூங்கணும், அப்படியே எழுந்திரிக்கணும், ஏஞ்சி வெளியே வரணுன்றது வரமாட்டுறாங்க. போய் பாப்கார்ன் வாங்கணும், ப்ரெட்டு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், தின்னுபிட்டு தூங்குறது எதுக்கு? வீட்டில் போய் தூங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், பெரிய படங்கள் பெரிய படங்கள் விடுங்க, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க, அது பெரிய படங்கள், அதெல்லாம் நம்ம சொல்லலை. இது மாதிரி சின்ன படங்களை ஓடுறதுக்கு தயவுசெய்து பத்திரிக்கையாளர் நீங்கள் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிறது ஒன்று கரெக்ட் தான். ஆமாம், நாங்கள் சொல்லி தான் இதெல்லாம் ஓடப்போகுது. ஏ அவனே எங்களை பார்க்க மாட்டான், மதிக்க மாட்டான்னு, அது நியாயமான விஷயந்தான். ஏன்னா உங்களை சும்மா பொழுதுபோக்கு தானே, இந்த பஸ்ஸு ட்ராவலிங்கு கார் ட்ராவலிங் அதில் தான் நீங்கள் யூஸ் ஆகுறீங்க. பட் நாலேஜாக எடுத்துக்கணும்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. அதனால் அப்படி எடுத்துக்கிட்டு இந்த படம் ஓடணும். இவன் என் மாப்பிள்ளை நல்ல பெரிய ஹீரோ ஆகணும். எங்கள் அப்பாவையும் என் நடிகர்கள் எம்ஆர் அவர்களையும் என்னுடைய தாயார் தனலட்சுமி அம்மா அவர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா இவங்களெல்லாம் வளர்க்கணும். நம்மளெல்லாம் தெரிஞ்சு போச்சு, முகம் தெரிஞ்சு போச்சு. இப்போ மாப்பிள்ளை சொன்னால் ராதாரவி அம்மா வந்து கான்ட்ரவர்சி கை தட்டினாங்க ஜனங்கள். அவங்க என்னை என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று பேச போகிறான்டான்னு. நான் ஒன்றுமே பேச வாழ்க வளர்கன்னு போயிருந்தேன், கூப்பிட்டு வந்தவன் யாரான்னு தேடுவாங்க இல்லை. அதனால் தயவுசெய்து இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, மியூசிக் டைரக்டர் ரொம்ப நன்றியோடு அம்மா அப்பா எல்லாருக்கும் நன்றி சொன்னார், எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதனால் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள்.